பா, கம் இன் பா, ஃபாஸ்ட்டாக உள்ளே வாங்க எல்லாரும். ஹாய், எஸ் மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், குட் மார்னிங். பசங்களா, நான் இப்போ ஒவ்வொரு பேரண்ட்டாக ஃபோன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அட்டனன்ஸ் ஆர்டர் வைஸ் கூப்பிடுறேன். ஃபஸ்ட்டு சூர்யா வாப்பா. எஸ் மேம். நம்பர் நான் டைப் பண்ணிட்டேன், இப்போ ஃபோன் போயிட்டுருக்கு. உங்கள் பையன் வீட்டில் எப்படிங்க படிக்கிறா? என் பையனா மேம், வீட்டில் படிக்கவே மாட்டேங்கிறான். எக்ஸாம் முன்னாடி நாள் தான் உட்காந்து படிக்கிறான் மேடம். அங்கே எப்படி? நல்ல மார்க் தானே மேம் எடுத்திருக்கான். அப்போ வீட்டில் படிக்கிறது இல்லையா? அப்போ யார் உங்களுக்கு சொல்லித்தரா? நீங்கள் ஏதாவது டியூஷன் அனுப்புறீங்களா? ஆனால் என்ன மேடம் நீங்கள், அவன் விளாண்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்கிறேன், நீங்கள் டியூஷன் அனுப்புறீங்களான்னு கேட்குறீங்க. நல்லா தான் மேம் இந்த தடவை எல்லா சப்ஜெக்ட்லேயும் பண்ணியிருக்கான். நல்லா தான் பண்ணியிருக்கான், நல்லா தான் படிப்பான்னு நினைக்கிறேன். இந்த தடவை மேக்ஸில் 80-75 வாங்கியிருக்கான். அங்கங்கே கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் கூட, அதை மட்டும் பார்த்துக்கோங்க மேம். சரி மேம், தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுக்கு தேங்க்யூ மேம். ஆ, ஓகே மேம், நன்றி மேம். சூர்யா, வீட்டில் போய் நல்லா படிக்கிறீங்க பாரு, உங்கள் அம்மா சொல்கிறாங்க பாரு, வீட்டில் வந்து விளாண்டுக்கிட்டே இருக்க, இதனால தான் நீ அவனுக்கு 5 மார்க் கேர்லெஸ் மிஸ்டேக்காக போயிருக்கு. வீட்டில் போய் நல்லா படிக்கணும், சரியா? போ, விளாடு, விளாடுன்னு இருக்காத, கொஞ்ச நேரம் விளாடு, கொஞ்ச நேரம் படி, ஓகே? போ. மேகலா, இங்கே வாப்பா. விஜய், நெக்ஸ்ட் நீ தான் வாப்பா. எஸ் மேடம். நெக்ஸ்ட் பூஜாவா மேம்? சரி, சந்தோஷமான விஷயம் தான், ரொம்ப நன்றி உங்களுக்கும். ஓ சரிங்க சார், வீட்டுல எல்லாம் எப்படி சார் கத்திக்கிட்டு இருப்பாரா இல்ல எப்படி?
சார் அடிச்சு மூஞ்சி ஏதாவது ஸ்டேட் எல்லாம் பண்ணுவாங்க சார்? சரி சார், இவள இன்னொருத்தவ இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான், இன்னொரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சார். அவங்க மட்டும் தான் சார் கேர்ள்ஸ்லயே அமைதியா சாந்தமா உட்காந்துருப்பாங்க சார். அஷ்மிகா நீவாமா அடுத்த